வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் கல்வித்துறையிலேருந்து பல்வேறு விதமான நிரந்தரமான அரசு வேலைவாய்ப்பு எல்லாமே அறிவிச்சிருக்காங்க அதை பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டான தவறு போறோம் நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணாம இறுதி வரைக்கும் கண்டிப்பா நிறைய இருக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் இதுக்கான மினிமம் காலேஜ் பொறுத்தவரைக்கும் நீங்க டுவெல்த் ஐடிஐ டிப்ளோமோ மற்றும் டிகிரி படிச்சவங்க தராம அப்ளை பண்ண முடியும் எந்த விதமான எக்ஸ்பீரியன்ஸ் எதுவுமே தேவையில்லை உங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டம் தராமல் விண்ணப்பிக்க முடியும் ஆண்கள் மற்றும் பெண்கள் இருபாரும் அப்ளை பண்ண மாதிரி வேகன்சி எல்லாம் பிரிச்சு வந்து கொடுத்துருக்காங்க வீடியோவை ஃபுல்லாக பாருங்க பார்த்து முடிச்ச பிறகு அப்ளை பண்ணுங்க இந்த டிபார்ட்மெண்ட் பொறுத்தவரைக்கும் ஒரு நாலு இது நோட்டீஸ் வந்து இஷ்யூ பண்ணியிருக்கோம் ஒன்னும் க்ளீனாக பார்ப்போம்னால வீடியோ வந்து ஃபுல்லா வந்து பார்த்துக்கோங்க இந்த வீடியோவை உறவினர் மற்றும் நம்மளோட ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமக்கான லைக் பண்ணலாமே இல்லாம இருக்கு பிளஸ் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலையா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம சேனல்ல போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ நோட்டீஸ் எல்லாமே மொபைல வந்துரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி திருச்சிரா வந்து பாத்தினா பல்விதமான நோட்டீஸ் எல்லாமே இஷ்யூ பண்ணிருக்காங்க ஒரு நாளுக்கு மேற்பட்ட நோட்டீஸ் இஷ்யூ பண்ணிருக்காங்க நம்ம ஒவ்வொன்றா வந்து கிளியரா பாப்போம் நம்ம நம்ம நோட்டீஸ் பொறுத்தவரைக்கும் சூப்பர் என்ன கேட்டிருக்காங்க இதுக்கான வேகன்சி பொறுத்தவரை அறிவிச்சிருக்காங்க லாஸ்ட் பதினெட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நல்லாவே டைம் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க யார் எடுத்து சீக்கிரம் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க அடுத்து சேலரி பொறுத்த வரைக்கும் பார்த்தா ஸ்டார்டிங் உங்களுக்கு ஒன்பதாயிரத்தி முந்நூறுலேருந்து அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா முப்பத்தி எண்ணூறு வரைக்கும் கொடுக்குறாங்க இது போக அதான்ஸ் பெனிஃபிட்லாம் கண்டிப்பாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அடுத்து ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் அதிகபட்சமாக நீங்கள் முப்பது ரூபாய் விண்ணப்பிக்க முடியும் இது போக எஸ்சி எஸ்டி அப்புறம் ஓபிசியெலாம் வந்து பார்த்தா கண்டிப்பாக தனித்தனா ரிலாக்ஷன் இல்லாமல் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க சூப்பர் காலேஜ்னு பொறுத்த வரைக்கும் பொறுத்தவரைக்கும் மினியம் நீங்கள் ஏதாச்சும் ஒரு டிகிரி படித்தாலே போதுமானது யாராலாம் அப்ளை பண்ண முடியும் எந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் எதுவுமே தேவையில்லை சப்போஸ் நீங்கள் டிகிரி முடிச்ச பிறகு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாஸ்டர் டிகிரி வந்து படிச்சு தான் நீங்களும் அப்ளை பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க பேச்சுலர் டிகிரி பண்ணால் ஃபஸ்ட் வந்து பாஸ் பண்ணிக்கணும் ஒரு படிச்சு தான் அப்ளை பண்ணிக்கோங்க இல்லாட்டி மாஸ்டர் டிகிரி வந்து பார்த்தா மினிமம் ஐம்பது சதவீதம் மார்க் கவர் பண்ணிங்கன்னா தராமல் நீங்கள் அப்ளை பண்ண முடியும் அது மட்டும் இல்லாமல் மினிமம் வந்து பார்த்தா கம்ப்யூட்டர் நாலேஜ் எல்லாமே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அடுத்து நம்ம இரண்டாவது பழைய நோட்டீஷன் பொறுத்தவரைக்கும் டெக்னீஷியன் மற்றும் சீனியர் டெக்னீஷன் எல்லாமே கேட்டிருக்காங்க டெக்னீஷியன் பொறுத்தவரைக்கும் முப்பது வேகன்சியை வந்து அறிவிச்சிருக்காங்க சீனியர் டெக்னீஷியன் பொறுத்தரையும் பதினஞ்சு வேகன்சி வந்து அறிவிச்சிருக்காங்க யார் யாரெல்லாம் அப்ளை பண்ண முடியும் லிஸ்ட் வந்து கிளீனாகி கொடுத்துருக்காங்க உங்க கேட்டகரி எதுவும் கரெக்டாக பார்த்து செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணிக்கோங்க சேம் இதே மாதிரி அனைத்து நோட்டீஷன் லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா பதினெட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று டெக்னீஷியன்கான சேலரி பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங் உங்களுக்கு ஐயாயிரத்தி இரநூறு அதிகபட்சம் பாத்தீங்கன்னா இருபதாயிரத்தி இரநூறு கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் இதுக்கான ஏஜ் மீட் பொறுத்தவரைக்கும் போனால் அதிகபட்சமாக நீங்கள் இருபத்தி ஏழு பேரும் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது போக கண்டிப்பாக ரிலாக்ஸ் இல்லாமல் இருக்குது இதுக்கான காலேஜ்னு பொறுத்தவரைக்கும் போனால் முடியும் நீங்கள் டுவெல்த்து பாஸ் பண்ணே போதுமான தாரமாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும் இல்லாட்டி டுவெல்த்து முடிச்சுட்டு ஐடிஐ வந்து நான் படிச்சிருக்கீங்க தாரம் நீங்களும் அப்ளை பண்ண முடியும் இல்லாட்டி டென்த்து முடிச்சுட்டு டூ இயர் ஐடிஐ கோர்ஸ் முடிச்சுன்னா நீங்களும் அப்ளை பண்ணணும் இல்லாட்டி டிப்ளமோ இன் இன்ஜினியரிங் வந்து பார்த்தோம்னா மூணு வருஷம் கோர்ஸ் இருக்குது அது படிச்சு தாரமாக நீங்கள் அப்ளை பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க அதாவது ப்ளஸ் டூ ஐடி அல்லது டிப்ளமோ படிச்சிருக்கோங்க இந்த ஜாப்புக்கு தாராளமாக அப்ளை பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க அது சீனியர் டெக்னீஷியன் பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு மினிமம் ஐயாயிரத்தி இரநூறுலருந்து அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா இருபதாயிரத்தி இரநூறு கொடுக்குறாங்க இதுக்கான ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் அதிகபட்சமாக நீங்கள் முப்பத்தி மூன்று விண்ணப்பிக்க முடியும் இதுக்கான எஜுகேஷன் கமிஷன் வரைக்கும் ஆர்டெடி சொன்ன மாதிரி ப்ளஸ் டூவில் வந்து பார்த்தா கண்டிப்பாக நீங்கள் சயின்ஸ் குரூப் எடுத்து படிச்சிருக்கணும் அப்படி இல்லாட்டி ப்ளஸ் டூ முடிச்சுட்டு ஐடிஏ படிச்சு தான் நீங்களும் அப்ளை பண்ணணும் இல்லாட்டி டென்த்து முடிச்சுட்டு டூ இயர் ஐடிஐ தான் நீங்களும் வந்து அப்ளை பண்ணணும் இல்லாட்டி டிப்ளமோ முடிச்சிங்கன்னா தரமா நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் இல்லாட்டி எனி டிகிரி படித்தோம் தரமாக அப்ளை பண்ணலாம் சிம்பிளாக சொல்லப்பணும் அப்படின்னா டுவெல்த்து டிப்ளமோ ஐடிஐ மட்டும் டிகிரி படிச்சிருக்கோங்க தாராளமாக ஜாப் வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி ஒரு சில கண்டிஷன் இல்லாமல் நீட்டாக வந்து கொடுத்துருவாங்க ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க வேற டவுட்னாலும் மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க அடுத்த நோடிஷன் நொடிஷன் பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் அப்புறம் ஜூனியர் இன்ஜினியர் எஸ்ஏஎஸ் அசிஸ்டன்ட் லைப்ரரி அண்ட் இன்ஃபர்மேஷன் அசிஸ்டன்ட் எல்லாமே கேட்டிருக்காங்க இதுக்கான டோட்டல வேகன்சி பொறுத்தவரைக்கும் இருபத்தாறுக்கு மேற்பட வேகன்சி வந்து அறிவிச்சிருக்காங்க டெக்னிக்கல் அசிஸ்டன் சாலரி பொறுத்தவரைக்கும் ஒன்பதாயிரத்து ஒன்பதாயிரத்தி இருந்து அதிகபட்சம் பாத்தீங்கன்னா முப்பத்தி நாலாயிரத்தி எண்ணூறு கொடுக்குறாங்க அதுக்கான மேக்மம் எலிமிட் பொறுத்தரைக்கும் போது அதிகபட்சமா நீங்க வரை நிரப்பிக்க முடியும் இது போக கண்டிப்பா ரிலாக்ஸ் எல்லாமே இருக்குன்னா செக் பண்ணிக்கிட்டாங்க நீங்க அது காலேஜ்னு பொறுத்தவரைக்கும் கண்டிப்பா நீங்க மினிமம் ஃபர்ஸ்ட் கிளாஸ் வந்து பாத்தீங்கன்னா பிஇ அல்லது பி டெக் அல்லது எம்சி அல்லது கண்டிப்பா முடிச்சிருக்கணும் இல்லாட்டி ஃபர்ஸ்ட் கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்ஜினியரிங் முடிச்சு தான் நீங்க வந்து அப்ளை பண்ண முடியும் இல்லாட்டி ஃபர்ஸ்ட் கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க பேச்சுலர் டிகிரி சயின்ஸில் முடிச்சு தான் நீங்களும் அப்ளை பண்ண முடியும் இல்லாட்டி மாஸ்டர் டிகிரி முடிச்சு தான் அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க சிம்பிளாக சொல்ல போனோம் அப்படின்னா பிஇ பி டெக் இல்ல எம்சியே முடிச்சிருக்கணும் இல்லாட்டி டிப்ளமோ வந்து இன்ஜினியரிங் முடிச்சிடும் இல்லாட்டி பேச்சுலர் டிகிரி பார்த்தா சயின்ஸ்லேயோ இல்லை மாஸ்டர் டிகிரி சயின்ஸ்லயோ முடிச்சிருந்தா நீங்கள் அப்ளை பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க அடுத்து இரண்டாவது வந்து ஜூனியர் இன்ஜினியர் எஸ்ஏஎஸ் அசிஸ்டன்ட் லைப்ரரி இன்ஃபர்மேஷன் அசிஸ்டன்ட் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஜாபுக்கான மினியம் சாலரி வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒன்பதாயிரத்தி முந்நூறுலேருந்து முப்பத்தி நாலாயிரத்தி எண்ணூறு இருக்க போகுது இதுக்கான எய்த் மீட் பொறுத்த வரைக்கும் அதிகபட்சமா நீங்கள் முப்பது ரூபாய் நினைக்க முடியும் சொல்லிருக்காங்க அடுத்த ஜூனியர் இன்ஜினியர் காலேஜ்னு பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா மினியம் நீங்கள் பிஏ அல்லது பிடெக் வந்து பார்த்தா சிவில்லையோ எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் முடிச்சுன்னா நீங்கள் தரமா அப்ளை பண்ண முடியும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கிளாஸில் டிப்ளமோ வந்து பார்த்தீங்கன்னா சிவில் அல்லது எலக்ட்ரிக்கல் என்னியர் முடிச்சு தான் நீங்களும் அப்ளை பண்ணிக்கோங்க அடுத்து எஸ்ஏஎஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் பேச்சுலர் டிகிரி வந்து பார்த்தா ஃபிசிக்கல் எஜுகேஷன் ரெண்டியா மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க இது போர்ஸ் அடிஷனல் காலேஜ் எல்லாமே கொடுத்துருக்காங்க அடுத்து லைப்ரரியில் இன்ஃபர்மேஷன் அஸ்டன்ட் பொறுத்த வரைக்கும் நீங்கள் பேச்சுலர் டிகிரி சயின்ஸ்லேயும் ஆர்ட்ஸ் அண்ட் காமர்ஸ்லேயும் முடிச்சிருந்த மாதிரி தரமா அப்ளை முடியும் சொல்லியிருக்காங்க அது டிசேபிள் அந்த லைப்ரரி அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு நீ வந்து பார்த்தீங்கன்னா பிஜி டிப்ளமோ அதாவது பிஜி டிப்ளமோன்னு சொல்லுவாங்க அந்த கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லைப்ரரி ஆட்டோமேஷன் அண்ட் நெட்ஒர்க்கிங்யோ இல்லை பிஜி டிசியோ முடிச்சா அதை நம்ம அப்ளை பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க அடுத்தக்கான ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்க யூஆர் இடபிள்யூஎஸ் மட்டும் ஓபிசி சார்ந்ததான் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரம் ரூபா பெயின் பண்ணுற மாதிரி இருக்கும் இதே நீ எஸ் சி எஸ்கி அவர் பர்சனல் டிசேபிலிட்டி மட்டும் அனைத்து பேரை சேர்ந்த பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் ஃபை ரூபீஸ் ருபீஸ் போதும்னு சொல்லியிருக்கீங்க நான் ரீஃபண்டி டெபாசிட் தான் ரீஃபண்ட்லாம் தரமாட்டாங்க அடுத்து செலக்ஷன் மெத்தடை பொறுத்தவரைக்கும் கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் எக்ஸாமினேஷன் வந்து வைப்பாங்க எக்ஸாமினேஷன் வச்ச பிறகு கண்டிப்பா கண்டிப்பாக இன்டர்வியூ இருக்கும் இன்டர்வியூ கவாலிஃபை ஆட்டிங்கன்னா போஸ்டிங் ஆஃபிஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க உங்களுடைய செலக்ஷன் டீட்டெயில்ஸ் மட்டும் மெயில் இன்டிமஷனாக கண்டிப்பாக பண்ணுவாங்க ரெகுலர் மெயில் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்திங்கன்னா கண்டிப்பாக அனைத்து அவங்களுக்கும் கிளியராகவே கொடுப்பாங்க ரெகுலர் மெயில் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க அடுத்து ஹவு டு அப்ளை பொறுத்தவரை மாதிரி வெப்சிங் லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன் நீட்டாக கொடுத்துற மாதிரி கிளிக் பண்ணுங்கள் அதை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் சரி எந்த ஜாபுக்கு அப்ளை பண்ண முடியும் கடை நோட்டீஸ் நம்பர்லாம் ரீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த அப்ளை பண்ணிக்கோங்க இப்போ தான் ஃபஸ்ட் டைம் அப்ளை பண்ண வரவங்க பாருங்க ரிஜிஸ்டர் ஒன் டேப் இருக்கும் அதை கிளிக் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணி முடிச்ச பிறகு அதுக்கப்புறம் யூஸ் நேம் பாஸ்வேர்டு கண்டிப்பாக ஜென்ரேட் பண்ணியிருப்பீங்க அதை கொடுத்து லாகின் பண்ணிட்டு கரெக்டாக பார்த்து அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளை பண்ண வேறு டவுட் இருந்தால் மறக்காம கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க அப்ளை பண்ண பற்றி அனைத்து மொத்தம் பார்த்தீங்கன்னா கிளியராக வந்து கொடுத்துருக்க என்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக கேட்போம் எல்லாமே கரெக்டாக ஸ்கேன் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பக்கம் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க வேறு எந்த டவுட் இருந்தால் தரமாக கீழே வந்து கமெண்ட்ஸ் கமெண்ட் பண்ண கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் கவர்மெண்ட் வந்து படிச்சிருக்கீங்களா அண்ணா பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா ஆன்லைன் கோர்ஸ் எல்லாமே ஆஃபர் பண்ணா டீன் பிசி ஒவ்வொரு டாபிக் எல்லாம் செப்பரேட் கிளாஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க இப்ப லேட்டஸ்டா வந்து பார்த்தா ஆன்லைன் லைவ் கிளாஸ் மட்டும் ஒன் ஆன் ஒன் செஷன் வந்து போயிட்டு இருக்க மறக்காம செக் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாம தினந்திரம் தினம் வந்து ஃப்ரீ டெஸ்ட் சீஸ் கனெக்ட் பண்ண மறக்காம செக் பண்ணி என்ரோல் பண்ணிக்கோங்க இது லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்கு நீங்க இந்த கோர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி படிக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா ஜஸ்ட் உங்க ஆப் ஓபன் பண்ணிட்டு பிளஸ் நோட் டேப் இருக்கும் அதை கிளிக் பண்ணிட்டு கெட் சப்ஸ்கிரைப் டேப் கொடுத்து மறக்காம அதை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ண உடனே பார்த்தா எத்தனை மாசம் கோர்ஸ் எல்லாமே கிளீனா வந்து கேட்பாங்க மட்டும் நம்ம ஸ்கிரீன்ல தெரிய கோட யூஸ் பண்ணி பார்த்தா பஸ் எதுவும் ஆஃபர்லாம் கிடைக்கும் போது நீங்க தாராளமாக டெபிட் பண்ணும் கிரெடிட் கார்டு இல்லாமல் இஎம்ஐ ஆப்ஷன் அவ்வளவு எல்லாமே செக் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க வேற டவுட் இருந்தால் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க என்ன ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பா இந்த வீடியோ வந்து உபயோகமாக நான் நினைக்கிறேன் வீடியோ உபயோக வந்து மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து பெல் ஐக்கான் பிரஸ் பண்ணும்போது ஆல் நோட்டீஸ் மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணிக்கோ இந்த வீடியோ உறவினர் மட்டும் நம்ம ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பற்றி வேறு கருத்துக்களோ சந்தைகளோ மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் All the best and thank you.